ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். நாளைக்கு புரட்டாசி புதன்கிழமை. நம்ம செய்யக்கூடிய ஒரு சில செயல்களால வீட்டுல பணப்புழக்கம் அதிகமாக ஆரம்பிக்கும். புதன்கிழமை அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு நம்ம செய்வோம். ஏன் அந்த பெருமாள் வழிபாட்டை செய்யறோம்? அதுலயுமே இந்த புரட்டாசி புதன்கிழமைக்கு அப்படி என்ன ஒரு தனி மகத்துவம் இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். நாளைக்கு புதன்கிழமை முக்கியமாக பூஜை அறையில நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதன் மூலமாக நமக்கு பணவரவு அதிகமாக கிடைக்கும். அது என்ன அப்படின்றதையும் இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்க கூடியதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடும் பொழுது நமக்கு வற்றாத செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதினே சொல்லலாம். புண்ணியம் நிறைந்த மாதம் அப்படின்னு இந்த புரட்டாசி மாதத்தை நம்ம சொல்லுவோம். புரட்டாசி மாதம் அப்படின்னாலே மகாவிஷ்ணுவுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பெருமாள் கோவில்களையும் சரி, பெருமாளை நீங்க தரிசித்து இந்த மாதத்துல பெருமாளுடைய அருளை பெற்றீங்கன்னா இந்த மாசத்துல பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்க பெருமாளை தரிசித்து மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தையும் பெற்று வரும்பொழுது உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதினே சொல்லலாம். புரட்டாசி மாதத்துலதான் பெருமாள் கோவில்கள்ல பலவற்றிலேயுமே பிரம்மோற்சவ விழாக்கள் எல்லாமே நடைபெறும். அதே மாதிரி நீங்களும் வீட்டுல பெருமாள் வழிபாடு செய்தீங்கன்னா அது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும். புதன் காரகனுக்கு அதிபதியாக விளங்குபவர் பெருமாள். அதனாலதான் புதன்கிழமைகள்ல நம்ம பெருமாளை வழிபடுறோம்னே சொல்லலாம். சரி, இந்த புதன்கிழமையில நம்ம என்ன ஒரு அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பூஜை அறையில செய்யணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பொழுதும் போல பூஜை அறையில நீங்க வந்து அலங்காரம் எல்லாமே சுவாமி படங்களுக்கு பண்ணிடணும். பெருமாள் படத்திற்கும் துளசி மாலை எல்லாமே வைத்து, மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது எல்லாமே வைத்து நீங்க வந்து அலங்காரம் பண்ணிடுங்க. இதற்கு முக்கியமா நீங்க வந்து பஞ்சபாத்திர தண்ணீர் அப்படி இல்லைன்னா கலச சொம்புன்னு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, அதுல எதுலையாவது எச்சில் படாத சுத்தமான தண்ணீரை நீங்க பிடித்து வந்து பூஜை அறையில வச்சுக்கோங்க. விளக்கேற்றி வைங்க. முக்கியமாக துளசி மாலை பெருமாளுக்கு போடுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் வீட்டில் ஒலிக்க செய்யுங்க. சரி, இப்போ நம்ம இந்த தண்ணியில் என்ன ஒரு மகத்துவமான பொருட்களை சேர்க்க போகிறோம்? பெருமாளுடைய ஆசீர்வாதத்தையும் தாயாருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பச்சை கற்பூரம் இந்த மாதிரி கடைகளில் பாக்ஸில் விற்கும், அதை வாங்கிட்டு வந்துக்கு வச்சுக்கோங்க. முக்கியமாக பூஜை அறையில் அது இருக்கட்டும், எப்பொழுதுமே இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கப்புறமாக ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் 5 ஏலக்காய், இதற்கப்புறமா அதில் துளசி. 3 நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது மூன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கலச தண்ணீரில் அதை போட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இந்த பஞ்ச பாத்திர தண்ணீர் வைத்திருந்தீங்கன்னா அதுலேயும் இதை போட்டுக்கலாம். ஒன்று இந்த மாதிரி சொம்பு ரெடி பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பஞ்சபாத்திர தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இதை போட்டுட்டு நீங்கள் எப்பொழுதெல்லாம் பூஜை செய்கிறீங்களோ பூஜை செய்து முடித்து ஒரு 15 நிமிடம் கழித்து இந்த தண்ணியை எடுத்து எல்லோரும் நைவேத்தியமாக, அதாவது பிரசாதமாக நீங்கள் குடிச்சிடலாம். இந்த புரட்டாசி மாதம் 30 நாளுமே இந்த மாதிரி பூஜை அறையில் இந்த தண்ணீர் வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த தண்ணீர் மாதிரி உங்க வீட்டுல செல்வம் அதிகமாக பெருகும்னே சொல்லலாம். வீட்டுல வற்றாத செல்வ வரவிற்கு நம்ம வந்து பணம் அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் நினைப்போம். அதனாலதான் இந்த புரட்டாசி மாதத்துல நாளைக்கு புதன்கிழமையில மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி 30 நாளுமே பூஜை அறையில தினமும் இந்த தண்ணீரை நீங்க வைங்க. அது குடிச்சிட்டு மீதி போக இருக்கிறத செடியில் ஊற்றிக்கோங்க. திரும்பவும் வந்து நீங்கள் தண்ணி நிரப்பி பூஜை அறையில் வச்சிடலாம். ஒரு நாளைக்கு வைத்த தண்ணியை மறுநாள் வைக்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமாளுடைய நாமத்தை நீங்கள் சொல்லி ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபடலாம். மகாலட்சுமி தாயாருக்கும் நீங்கள் மந்திரத்தை சொல்லி வழிபடலாம்.
இப்படி செய்யும் பொழுது உங்க வீட்டுல எப்பொழுதுமே செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்றது உறுதி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு நிவேதனமா ஏதாவது நீங்க கண்டிப்பா செய்து வைங்க. சக்கரை பொங்கலோ பாயாசமோ நீங்க முக்கியமா ஏதாவது நீங்க செய்து வைக்கணும். சனிக்கிழமைகள்ல தளிகை போடணும். அது எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வரப்போற பதிவுகள்ல கொடுக்க போறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. புரட்டாசி மாத பெருமாள் வழிபாடு வீடியோ ஏற்கனவே இருக்கு, அதை நீங்க நம்ம சேனல்ல இருக்கு, அதை நீங்க பார்க்கலன்னா அதையும் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும். தெய்வீக எண்ணங்கள்ல நிறைய ஆன்மீக தகவல்கள் பரிகார குறிப்புகள் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் பார்க்கலனா அதையும் பாருங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.